நண்பர்களே, அவர் வயது முதிர்ந்த பெரியவர். தினந்தோறும் காட்டிற்கு செல்கிறார், மரங்களை வெட்டுகிறார், அதை விறகாய் மாற்றி விற்று தன் வாழ்க்கையை நடத்துகிறார். ஏனென்றால் அவருக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை. இதையெல்லாம் அரசன் அந்த மாளிகையிலிருந்து பார்க்கிறான். தினந்தோறும் இவர் முதிர்ந்த வயதில் காட்டுக்கு செல்வதும், கடினப்பட்டு விறகுகளை சுமந்து வருவதும், அதை விற்பதும் என்று அவர் மீது இரக்கம் கொள்கிறான் அரசன். ஒரு நாள் அரசன் தன்னுடைய மாளிகைக்கு அவரை வர வைக்கிறார். ஐயா, கவலைப்படாதீர்கள், நீங்கள் இந்த வயது முதிர்ந்த காலத்திலும் தினந்தோறும் காட்டிற்கு செல்வதும் விறகுகளை கொண்டு வருவதும் விற்பதுமாயிருக்கிறீர்கள். நான் சந்தன மரங்களை தருகிறேன், அதை வைத்து நீங்கள் மகிழ்ச்சியாய் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள் என்று சந்தன மரங்களை பரிசாய் தருகிறான் அரசன். சில நாட்கள் கழித்து அரசன் குதிரையிலே சவாரி செய்து ஒரு பாதை வழியாக வருகிறான். அப்பொழுது அரசனுக்கு வியப்பு. எதிரே இந்த பெரியவர் ஒரு பெரிய கறி மூட்டையை சுமந்து கொண்டு வருகிறார். அரசனுக்கு ஆச்சரியம். என்ன ஐயா, சந்தன மரங்களை கொடுத்தேன், மீண்டும் ஏன் இப்படி கடினப்பட்டு வருகிறீர்கள் என்று கேட்கிறான் அரசன். அந்த முதியவர் சொன்னாராம், அரசே, நீங்கள் கொடுத்த சந்தனக்கட்டைக்கு நன்றி, அவை அனைத்தையும் எரித்து விட்டேன், இப்பொழுது கறியாய் மாற்றிருக்கிறேன், இதை விற்று நான் என் பிழைப்பை நடத்தி கொள்கிறேன் என்று சொன்னாராம். சினம் கொண்டானாம் அரசன். அன்பர்களே, கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாத பெரியவராக அம்மனிதர் வாழ்ந்தார். நம்ம எப்படி வாழ்கிறோம்? இன்றைக்கு நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மத்திய நற்செய்தி 11:20-24 வரை உள்ள இறை வார்த்தையில் ஆண்டவர் கோபத்தை வெளிக்காட்டுகிறார். உங்களுக்கு செய்யப்பட்ட வல்ல செயல்களை தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி மனமாறியிருப்பர், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் பல செயல்கள் செய்தும் அவர்கள் மாறாதவர்களாகவே இருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்களேன், நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு, அதை நம்ம பார்க்கறதே இல்லை. செவ்வாய் நம்ம வாழ்க்கையில் தான் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது, ஜெபமலை ஜபிக்கிறதே இல்லை. ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், நம்ம பயன்படுத்துறதே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார், ஐயோ உனக்கு கேடு, எவ்வளோ நான் செய்தேன், நீ இன்னும் மனம் மாறலேன்னு சொன்ன இயேசு இன்னைக்கு உங்கள் முன்னாடி யா முன்னாடி வந்து நின்று நீ எப்போ மாறுவேன்னு கேட்ட, நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? மனம் மாறுங்கள் அன்பர்களே. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்பார்கள், இப்பொழுதே பயன்படுத்துங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சுருங்க, மனசு மாறிடுங்க, திருந்திடுங்க, நல்லவங்களாக வாழ முற்படுவோம். ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் இன்றே நாம் காண்போம். இந்த நாள் உங்களுடைய நாள், மகிழ்ச்சியான நாள். செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் பரிந்துரை ஜபத்தில் வல்லமையான இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருங்க. ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. டேக் கேர்.